ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டைம் பெட் லவர் சேனல். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ போடவே இல்லை, நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வீடியோ போடவே இல்லை. ஷார்ட்ஸ் மேபி நான் போட்டு இருந்திருப்பேன். ஸோ கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதிலலாம் கொஞ்சம் ஈடுபட்டு இருந்ததுனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக வீடியோ போடல, சாரி. ஆனால் பட் ஆனால் இனிமேல் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் டாக்ஸ்க்கு, ஃபீமேல் அடல்ட் டாக்ஸ்க்கு எப்படி டீவார்மிங் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மேட்டிங் ப்ரொசீஜர் மேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நாக் ரோஸ் வந்து வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம ரோஸ் வந்து ஒரு ஹீட் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஹீட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ இதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, 1 இயர் அண்ட் 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ரோஸ்க்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன், மேட்டிங் பண்றதுக்கான கரெக்டான டைம்னு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், மேட்டிங் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஸோ பட் ஆனால் மேட்டிங்க்கு முன்னாடி அது பெரிய ப்ரொசீஜருங்க. அதை வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டாக ஹோலிஸ்டிக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நல்ல பப்பீஸ், நல்ல ஹெல்த்தியான பப்பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹெல்த்தியான பப்பீஸ் கிடைக்கணுன்ற ஆசைக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த டாபிக் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் கூட நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடணுமா, மீட்டிங் பற்றிலாம் போடணுமா டாகுக்கு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக இருந்தாலும் இதை பற்றி கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ்க்காக நான் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட்டிங்லாம் பண்ணிட்டு அவங்களோட டாக்ஸ் பப்பீஸ் வந்து சீக்கிரமாக செத்துருச்சு, இறந்து போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஒரே ஒரு ரீசன் தான், டீவார்மிங் அவங்க பண்ணலை. ஃபீமேல் டாக்கு மீட்டிங் விடுறதுக்கு முன்னாடி டீவார்மிங் பண்ணலை. ஸோ பண்ணதுனாலே ப்ராப்ளம் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ ஃபுல் ஃப்ளெஜ்டான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, டீவார்மிங் ஃபீமேல் டாக்ஸ்க்கு எப்படி பண்ணுறது. ஸோ டீவார்மிங் வந்து ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம டாக் வந்து டீவார்மிங் வந்து பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பறக்க போகிற பப்பீஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்காது, அதுக்கும் வந்து புழுலாம் வந்துடும், சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மேட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீமேல் டாகை டீவார்மிங் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி டீவார்மிங் பண்ணுறதுக்காக வாங்கின டேப்லெட் என்ன டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி பெட் அப்படின்ற ஒரு டேப்லெட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த டேப்லெட் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த டேப்லெட், ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஈஸி பெட் அப்படின்ற டேப்லெட்டு தான் நம்ம ரோஸ்க்கு வந்து போட போகிறோம். ஸோ நான் இது வந்து டாக்டர்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணி வாங்கினது. நான் வந்து டேஷன் ப்ரீட் தான் வச்சுருக்கேன். ரோஸ் வந்து ஒரு டேஷன் ப்ரீடுன்றனால ரொம்ப குள்ளமாக இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஹெவியராக இருக்குது, டாகு வெயிட் கொஞ்சம் இருக்குது. ஸோ டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த ஈஸி பெட் அப்படின்ற டேப்லெட் வந்து டீவார்மிங் பண்ணுறது போட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து மீட்டிங் பண்ண போகிறேன், ஆனால் டீவார்மிங்கும் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் நான் எப்போ நான் பண்ணுறது எனக்கு அது தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஈட்டுக்கு வந்து டாக் ஈட்டுக்கு வந்து 3 டேஸ் இல்லை 4 டேஸ் கழித்து இந்த ஒரு டேப்லெட் வந்து டாக்கு ஃபீமேல் டாக்கு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மேபி ஃபுட் கல்ச்சர் இருக்குது. ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து நார்மலாக நான் வந்து ஒரே மாதிரியான ஃபுட்டு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி டீவார்மிங் பண்ணாலே ஓகே தான். பட் ஆனால் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னோடய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து டாக் மிக்சடாக நான் கொடுப்பேன் அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டு இருக்கணும். மேட்டிங்க்கு நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னா ஹீட்டுக்கு வந்து 3 டேஸ் ஆர் 4 டேஸ்க்கு அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ராவாக வந்து நீங்கள் வந்து ஃபுட் வந்து நான் ராவாகவே கொடுக்குறேன் மீட்டெல்லாம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டீவார்மிங் பண்ணியே ஆகணும். ஸோ இதெல்லாம் தாங்க ப்ரொசீஜர். இப்போ இதில் மேட்டிங்கான ப்ரொசீஜர்னா நான் சொன்ன மாதிரி 3 ஆர் 4 டேஸில் வந்து ஈஸி பெட் அப்படின்ற டேப்லெட் டீவார்மிங்க்கு நான் கொடுக்குறேன். இது நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, டாக் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து டீவார்மிங் வந்து ரோஸ்க்கு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து 9 டேஸ்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து மேட்டிங்க்கு ப்ரீடிங்க்கு வந்து நம்ம வந்து விடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 3 to 4 டேஸ் மேபி நான் அந்த மேட்டிங் வீடியோஸ் நெக்ஸ்ட் கண்டினியூஸாக வரப்போகுது. இது வர அவேர்னஸ்க்காகவே நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். மக்களே நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள். எல்லா வீடியோஸும் நான் அடுத்தடுத்து போடுவேன் மீட்டிங்கை பற்றி, எப்போ நான் மீட்டிங் விட போகிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம ரோஸ்க்கு 3 டேஸ் ஆயிருக்கு ஈட் வந்து, இப்போ 4th டே. இப்போ வந்து டீவார்மிங் டேப்லெட் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்றத வீடியோவை நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அப்படி கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. அப்படி நான் வந்து டேப்லெட் எப்படி போடுறேன்றது நீங்கள் பார்த்துருங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து ரோஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ டேப்லெட் வந்து ரெட் கலரில் இருந்துச்சு கவரு, பட் ஆனால் ஒயிட் கலரில் உள்ளே இருந்துச்சு. ஸோ டாகை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா வாயை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா உள்ளே ஆழமாக டேப்லெட் வந்து உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 15 செகண்ட்ஸ் அப்படி பிடிச்சிட்டே இருந்துட்டு கழுத்தை வந்து கீழே தடவி விடுங்க. டேப்லெட் வந்து சிக்கிக்கும் சில டைமு. ஸோ அதனால் அதை நம்ம வந்து கழுத்தை வந்து தொண்டைப்பகுதி வந்து அப்படியே தடவி தடவி டேப்லெட் உள்ளே இழுத்துட்டு ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திருப்பி கூட ஓப்பன் பண்ணி
டேப்லெட் வந்து சில நேரம் ஓரமாக ஒதுக்கிட்டு அப்புறம் துப்பிடுவோம் நம்ம போன உடனே. ஸோ அதனால் ஒரு வாட்டி வாயை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி இருக்குதா டேப்லெட்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெல் அண்ட் குட், தண்ணி மட்டும் வச்சுட்டு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ கைஸ், பாய்.